இந்துக்களின் சொத்து பகவத்கீதை, முஸ்லிம்களின் சொத்து குரான், கிறிஸ்தவர்களின் சொத்து பைபிள், அனைத்து மதங்களின் பொதுவான சொத்து திருக்குறள், பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், அத்தனை எப்போர் அளவோர் என்பன போன்ற புரட்சியான கருத்துக்களை கூறும் புரட்சியான நூல் திருக்குறள். அந்த புரட்சியான நூலான திருக்குறளை எனக்கு பிடித்த புரட்சி பெற்று நான் தமிழ் தஞ்ச திருவிக்க பள்ளியில் படிக்கும் புரட்சி பெண்ணான தான் உங்கள் முன் பேசுகிறேன். என் பெயர் இ ஃபரித் ஆஷிஃபா. இன்று உலக அளவில் உள்ள முக்கிய பிரச்சனைகளே மதவாதம், தீவிரவாதம் தான். ஆனால் வள்ளுவர் எம்மதமே தம்மதம் என்ற கொள்கையுடையவர். அத்தனை எப்போர் அறவோர் மற்ற உயிருக்கு செந்தன்மை பூண்டொழுக்கலாம் என்ற புரட்சி கருத்துக்களை கூறும் புரட்சி நூல் திருக்குறள். நாமெல்லாம் அத்தனர் என்றால் உயர்ந்த சாதி சேர்ந்தவர் தான் புரிந்து கொள்ளும். ஆனால் அதன் பொருளை மாற்றி அத்தனர் என்பது சாதி பெயரை விளங்க வைத்த புரட்சியாளர். எவர் ஒருவர் அனைத்து உயிர்களிடமும் இரக்கம் காட்டுகிறார்களோ அவரே அத்தனர் என்ற பொருளை மாற்றிய புரட்சியாளர் நம் திருவள்ளுவர். ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன, எல்லாம் ஓர் இனம்தான் என்று அன்றே தம் புரட்சி கருத்தால் சாதி என்னும் வேர் புழுக்களை அறவே ஒழித்த மகா நம் திருவள்ளுவர். அதுவே எனக்கு பிடித்த குறளும். மரபினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான், பிறப்பெழுக்கும் குன்றக்கிடும். இக்குறளில் பிறப்பு சாதி ஒழுக்கம் குன்றக்கிடும் என்பது கல்வியை கற்காமல் விடுவதால் பிறப்பு சாதி கெடுவதில்லை. ஒருவன் ஒழுக்கம் கெடுவதினால் மட்டுமே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு இருக்க வேண்டுமே தவிர பிறப்பினால் பாகுபாடு கூடாது. இந்த சாதி புரட்சியை ஏற்படுத்திய புரட்சியாளர். விதவையில் வரக்கூடாது, பூனை வரக்கூடாது, பால் கிழிதல், வலது கண், இடது கண் துடித்தல் போன்ற மூட கருத்துக்களை முன்கருத்துவர் நம் திருவள்ளுவர். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்து பழித்தது ஒழித்து விடினி. அதாவது மொட்டை அடித்தாலும் சடை வளர்த்தாலும் போதாது, பிறர் பழிக்கும் படி வாழாமல் இருப்பது தான் சிறந்தது என கூறியர். தடுக்கி விழித்தல் ஆ ஆ, சிரிக்கும் போது இ, சூடுபட்டால் ஊ, அதட்டும் போது ஏ ஏ, ஐயத்தின் போது ஐ, ஆச்சரியத்துடன் ஓ ஓ, ஆச்சரியத்துடன் ஓ ஓ, வக்கனையின் போது ஆஓ என்று தமிழ் பேசி மற்ற நேரம் வேற்றுமொழி பேசும் தமிழர்களிடம் மறக்காமல் சொல் உங்களின் நூல் திருக்குறள் என்று. ஆம், அந்த அரிய பொக்கிஷமான திருவள்ளுவரின் திருக்குறளை நாம் தினம் ஒரு குறளையாவது கற்று வாழ்வில் வளம் பெறுவோம், வளம் பெறுவோம், நலம் அடைவோம் என்று கூறி உங்களிடம் விடை பெறுவது உங்கள் ஆஷிஃபா ஃபரித்.